உங்களை வச்சு பொழைச்சிக்கிறேன். எஸ்ஜே சூர்யா எடுத்த அதிரடி முடிவு, அஜித் விஜய் போன்ற நடிகர்களின் ஆரம்ப காலங்களில் வாலி குஷி என அவர்களது திரை வாழ்க்கையில் முக்கியமான படத்தை கொடுத்தவர் எஸ்ஜே சூர்யா. சில படங்களை இயக்கிய எஸ்ஜே சூர்யாவுக்கு அதன் பின்பு நடிப்பின் மீது ஆர்வம் வந்துள்ளது. அதேபோல் சில படங்களில் ஹீரோவாகவும் நடித்தார். ஆனால் எஸ்ஜே சூர்யா நடிப்பில் வெளியான படங்களுக்கு பெரிய அளவில் வரவேற்பு கிடைக்கவில்லை. இதனால் சில வருடங்கள் சினிமாவிலிருந்து பிரேக்கப் எடுத்த சூர்யா மீண்டும் வில்லனாக நடிக்க தொடங்கினார். அவருடைய வில்லன் அவதாரம் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது. மேலும் சமீபத்தில் வெளியான மாநாடு படத்தில் எஸ்ஜே சூர்யாவின் நடிப்பு பலராலும் பாராட்டப்பட்டது. மேலும் தற்போது பல படங்களில் எஸ்ஜே சூர்யா கமிட் ஆகி நடித்து வருகிறார். இந்நிலையில் எஸ்ஜே சூர்யா இயக்குநராக இருந்த நேரத்தில் தெலுங்கு திரைப்பட தயாரிப்பாளர் ஒருவர் நாம் இணைந்து படம் பண்ணலாம் என கூறி சூர்யாவுக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்துள்ளார். ஆனால் அதன் பிறகு எஸ்ஜே சூர்யா நடிப்பில் கவனம் செலுத்தி வந்ததால் இனி படங்களை இயக்க வேண்டாம் என்று முடிவுக்கு வந்துள்ளார். இதனால் அந்த தயாரிப்பாளரிடம் பணத்தை திருப்பிக் கொடுக்க எஸ்ஜே சூர்யா முன்வந்துள்ளார். ஆனால் அந்த தயாரிப்பாளர் பணத்தை வாங்காமல் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், தேவையென்றால் நான் பிறகு வாங்கிக் கொள்கிறேன் என கூறியுள்ளார். இதனால் எஸ்ஜே சூர்யாவும் சரி என கூறியுள்ளார். அதன் பிறகு தற்போது எஸ்ஜே சூர்யாவின் மார்க்கெட் உச்சத்தில் உள்ளது. இந்நிலையில் அந்த தயாரிப்பாளர் அந்த பணத்தை எல்லாம் வட்டியுடன் சேர்த்து தற்போது கேட்கிறார். இந்த சம்பவம் 2014 நடந்தது. தற்போது அந்த தயாரிப்பாளர் 1 கோடிக்கு வட்டியுடன் சேர்த்து பல மடங்கு கேட்கிறார். இதனால் எஸ்ஜே சூர்யா 1 கோடிக்கு மேல் 1 ரூபாய் கூட கொடுக்க மாட்டேன் என்று கராராக சொல்லிவிட்டாராம். ஆனால் தற்போது எஸ்ஜே சூர்யாவுக்கு யாரும் ஆதரவு தெரிவிக்காமல் அவரை படங்களில் நடிக்க விடாமல் செய்வதற்காக ரெட் கார்டு கொடுக்க முயல்வதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் எஸ்ஜே சூர்யா எதற்கும் அசராமல், எனக்கு நடிப்பே வேண்டாம், நான் சொந்த ஊரில் டீ கடை வைத்து பிழைத்துக் கொள்கிறேன், உங்களால் முடிந்ததை பார்த்துக் கொள்ளுங்கள் என சவால் விட்டுள்ளார்.